ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்துட்ருக்கேன். அப்போ அங்கே ஒரு இன்வெஸ்டர் வராரு. ஸோ அவர்கிட்ட நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, ஆல்ரெடி நம்மளால் ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணி வச்சுருக்காளாச்சே, ஸோ அதை இங்கே யூஸ் பண்ண ஜிஷி பயங்கரமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் கார்டை கூட வாங்கிட்டு போயிட்டாரு. அப்போது நீ இதை தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் கற்றுக்கிட்டதுப்பா அப்படிங்கிறா. அப்போது ஷிங்சனுக்கு பிஆரி தேவையில்லை போல எங்க, சரி நான் இதை ஒரு காம்ப்ளிமெண்ட்டாகவே எடுத்துக்கிறேன்ட்ருக்கா. இந்த பக்கம் சியா லின்னு கூப்பிட்டா இல்லையா, அதுக்காக அவனோட பார்க்கு வரா. இன்னும் அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணல, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் சின்ன சின்ன வேலை போயிட்டுருக்கு. இப்படி உள்ள நிற்கவும் லின் என்ன பண்ணிட்டுருக்குன்னு கேட்குறான். வந்துட்டியா சியான்னு சொல்லிட்டு, இப்போ பாரு என்னோட திறமையை கட்டுறேன்னு நான் உனக்காக ஒரு பாட்டு பாட போகிறேன்னு அழகாக பாட்டெல்லாம் பாடுறான். என்ன பண்ணுறது, பாதிலே மறந்து போச்சு, இதுக்கு மேலே தெரியவும் இல்லை. நீ என்ன எல்லாத்தையும் பார்க்கலாம் தான் கூட்டு வந்த, காமெடி ஷோ இருக்குன்னு சொல்லவே இல்லையேன்னு சொல்லி இவ கலாச்சிட்டு இருக்கா. ஐயோ எனக்கு பாட தெரியாதுமா, நீ பாடுன்னு சொல்லி அவளை ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டுட்டு இவன் உட்காந்துட்டு ரசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா நம்ம சீதா அழகா பாடுவாளச்சே, சோ அப்படி ரொம்ப அழகா அவ பாடி முடிக்க இவனும் ரசிச்சு முடிச்சதும் பயங்கரமா பாடுறிய மாவலசுன்ட்டு இருக்கான். சச்சா அப்படியெல்லாம் இல்ல, உனக்கு பாட்டு தான் பாட வரல, நீ ரேப் பண்ண நல்லா இருக்கும்ட்டு இருக்கா. நீ ரொம்ப சூப்பரா பாடுறல, ஏன் என்னோட பார்ல நீ பாடக்கூடாதுன்னு கேக்குறான். நான் திங்க் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லும்போது இந்த ஆங்கிளில் பார்த்ததும் பயபுள்ள விழுந்துட்டான். நான் எதுக்காக முன்னாடி இவ்வளோ இவ்வளோ வெறுத்தன்னு தெரியலையேங்கிற அளவுக்கு அவள் பேசுறது கூட கேட்கல, பேன்னு பார்த்துட்டு இருக்கான். டேய் என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, திங்க் பண்ணிட்டு இருந்தேன் பிளான் பின்னு சொல்லிட்டு அவளுக்காக அழகா சூப்பராக ஒரு ட்ரிங்கை ரெடி பண்ணித்தரான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து புது புது ஐடியாஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. எப்பவும் போல இருக்கக்கூடாது, கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும்னு சொல்லி. இப்போ இந்த பக்கம் செண்டியுமே எக்ஸிபிஷனுக்கு வந்திருப்பா போல, கரெக்டாக ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டா முகமே மாறி போச்சு. என்ன கோயின்சிடென்ட் ஜிஷின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து உட்காந்துட்டா. வந்ததுக்கு வேலையை பார்க்கணும் இல்லையா. ஷிங்சென்க்கு இவ்வளோ பெரிய இன்வெஸ்டர் கிடைச்சதால ஃபோரம்லேயும் நல்லாவே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோவால் தான் இவன் இப்படி வளர்ந்துட்டு இருக்கா, அதுவும் ஈஸியாங்கிற மாதிரி பேச, ஷிங்சென்க்கு தேவையான ஸ்ட்ரென்த் இருக்கு, ஸோ என்னோட இன்புட் எல்லாம் அதிகமாக தேவைப்படாதுன்னு சொல்ல. எனிவே எக்ஸ்போவில் அவங்க உங்களுக்கு ஒரு பிளேஸ் கொடுப்பாங்கள, எங்களுது டாங்கியாங்க்கு பக்கத்தில் தான் இருக்குது, நீயும் குவானில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து பார்க்குறியான்னு கேட்குறாங்க. இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. குவானில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது என்னை ஒரு டைரக்டர் ஹராஸ் பண்ணிட்டாருன்னு அவரை ஃபயர் பண்ணதுக்கு எல்லாருமே என்ன தான் பிளேம் பண்ணாங்க. அப்போ எனக்கு புரியல, இப்போ புரியுது, எல்லா விஷயத்துக்கும் பலியாடுன்னு ஒன்று தேவைப்படுதில்லங்க. அவரை வேலையை விட்டு தூக்குனா உன்னோட கோவம் போகும்னு நினச்சேன், ஆனால் அது உனக்கே இப்படியாகும் நான் நினச்சி கூட பார்க்கல, சாரின்னு சொல்ல. நம்ம ஹீரோனுக்கு முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எதுவும் பேசலை. முதல் முறையாக நீ ஜெர்மனிலேருந்து வந்ததுமே இங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணலை, அப்போ கூட நான் இந்த ரெஸ்டாரண்ட்டை தான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன், ஆனால் அந்த டைம் குவானுமே ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்துச்சு, நீ எனக்கு நிறைய இன்வெஸ்டர்லாம் இன்ட்ரோ பண்ணி வச்சேன், அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, குவான் வளர்கிறதுக்கு கூட அது ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது. இப்போ நீ ஜிஷிக்காக பேடி கம்பெனிக்கு கான்டாக்ட் பண்ணலை, அது போலங்க ஹீரோன் கிட்டிருக்கிற ஆயிடுச்சு. எனக்கு வேலை இருக்கு, நான் போகிறேங்க. அப்படி என்ன வேலை, இன்னும் சாப்பிடக்கூட இல்லையேன்னு கேட்குறா. வேலை ரொம்ப முக்கியம், நீ போன்னு சொல்லி ஹீரோ அனுப்பி வச்சிட்டான். இப்படி நடந்துட்டுருக்க எல்லா விஷயத்தையுமே செண்டி பின்னாடியே சுற்றக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் இருப்பார்ல, அவருக்கு வந்து கேட்டுட்ருக்காரு. இங்கே ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துருச்சு, உனக்கு இன்னும் இது பிடிக்குமான்னு சொல்லி பேச, ஆமான்னு சொல்லிட்டு வெயிட்டரை கூப்பிட்டு இதை பேக் பண்ணிடுங்கன்னு சொல்லி இன்சல்ட் பண்ணி விட்டுட்டான். அதுக்கப்புறம் ஜிஷி ஷிங்சனோட பாஸ், குவானோட எம்ப்ளாயி கிடையாது, ஸோ தேவையில்லாமல் பழைய கதையெல்லாம் கிளற வேலை வச்சுக்காதன்ட்டான். நான் சும்மா சொன்னேன், அவள் இப்படி எடுத்துப்பான்னு எனக்கு இப்படி தெரியுங்கிற மாதிரியவோ சொல்லவும், அப்போ நிஜமாவே உனக்கு தெரியாமல் தான் பேசியிருக்கியான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு இவனோட பேக்கேஜை வாங்கிட்டு கிளம்பிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அப்படியே அப்செட்டாக இருக்கவும் வாக் போயிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு சியா டெக்ஸ்ட் பண்ணி என்னடி சாப்பிட்டேன்னு கேட்க, என்னத்தை தின்னாலும் எனக்கு கோவம் தாண்டி வருதுங்கிறான். அடுத்து லில்லி கால் பண்ணி என்னடி ஆச்சுன்னு சொல்லி கேட்க, ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போனால் செண்டி வந்து கடுப்பேற்றி விட்டுட்டாங்கிறான். சரி விடு, அவள் ஹானை கட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கா, உன்னை ஹான் கூட வச்சு பார்த்ததும் அவள் கடுப்பாக இருப்பாங்கிற மாதிரி சொல்ல, அவங்க ரெண்டு பேருக்கு எது வேணால் போயிட்டு போகுது, என்னையே வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோனுக்கு கோவம். ஆனால் நம்ம ஹீரோ தான் பதிலுக்கு செண்டியும் கடுப்பேற்றி விட்டுட்டு எல்லாம் போயிருக்கான். இப்போது செண்டி பின்னாடி சுத்தக்கூடியவர் வராரு, அவளுக்காக எக்ஸ்பென்சிவான நெக்லஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணுறாரு. இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேனே தெரியலேன்னு சொல்லி சொல்ல, இது எல்லாம் உனக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு காரணம் நீ ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்கால மட்டும்தான். எனக்கு உன் மேலே அக்கறை இருக்குது, உன் மேலே அக்கறை காட்டாதவங்களை பற்றி நீ கேர் பண்ணாத. சரி சொல், டாங்காங் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிவிடு, அதுக்கு பதிலாக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அவங்க உனக்கு கொடுக்காத ஆஃபர்ஸையும் நான் உனக்கு கொடுப்பேன், அவங்க கொடுத்துட்ருக்க ஆஃபர்ஸையும் டபுளாக கொடுப்பேன் அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் டாங்காங்க்கு துரோகம் பண்ணிட முடியாது, நன்றி இல்லாத பொண்ணையெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது இல்லையா, எனிவே இந்த கிஃப்ட்டும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதால என்னால் ஏற்றுக்க முடியாதுங்கிறா. அவரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் எடுத்துக்கோன்றாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோன் கிட்ட ஹீரோ வந்து, இப்படி சாப்பிடாம கூட கோபத்தில் எழுந்து வந்துட்டேன்னு கேட்குறான்.
ஆமாம், கோவம் தான் எனக்கு உன எனர்ஜியை கொடுத்ததுன்னு சொல்ல, அப்போது உனக்கு இது பிடிக்கலாம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு வந்ததை கொடுக்குறான். ஆல்ரெடி இப்போ பசியில் இருப்பா, ஸோ சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. செண்டி ஜஸ்ட் ஒரு கம்பெனிக்கு பாஸ், நீ எதுக்காக அவளோட ஆர்கியூ பண்ணுறன்னு கேட்க, குவான்லேருந்து நான் எதுக்காக வெளியே வந்தேன்னு அவங்களுக்கு காரணம் தெரியும், அது எதுக்காக திரும்ப திரும்ப சொல்லணுங்கிற மாதிரி கேட்குறா. பிஸ்னஸ்னு வந்துட்டான், ஒருத்தரோட பேசுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும். ரா மெட்டீரியல் ப்ராப்ளம், தானாக நடந்த இன்சிடென்ட் நினைக்கிறியான்னு கேட்க, அப்போது செண்டி தான் பண்ணுதான்னு கேட்குறா. டென்ஷன் ஆகிடுச்சு. பாத்தியா, இப்போலாம் என்னோடய எமோஷனலை நீ கண்ட்ரோலே பண்ணுறது இல்லைன்னு சொல்ல, நான் கோவானில் ஒன்றும் ஒர்க் பண்ணவே இல்லை, எதுக்காக என்னை ட்ரிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு இவளுக்கு டென்ஷனு. நான் சொல்கிறது கூட இப்போ உனக்கு கன்வின்ஸ் ஆகலை. சரி, சீக்கிரம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் போக எங்கே போகிறேன்னு கேட்குறா. வேறு எதுக்கு, ஒர்க்குக்கு தான் சொல்லிட்டு கிளம்பிட்டான். தென் அப்படியே கட் பண்ண, எக்ஸிபிஷனோட கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருமே இருக்காங்க, நம்ம ஹீரோயினும் வரா, வந்ததுமே செண்டி தான். இங்கே உன்னோட சீட்டுன்னு கேட்கதோ இங்கே தான் இருக்குங்களா, சரி அப்புறம் பேசுவோன்ட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஸ்பீச்சையும் ஆரம்பிக்கிறான். என்னால் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பட் ஃப்யூச்சரில் மெடிக்கலில் என்ன ட்ரெண்ட் இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு சொல்லி மெடிக்கலில் அட்வான்ஸாக இருக்கணுங்கிறது தான் எடுத்து சொல்லிட்டு இருக்கான். மிஸ்டர் கான் ரொம்ப நல்லா ஸ்பீச் கொடுத்துருக்காரு, நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின் இருக்கும், ஒவ்வொருத்தராக கேளுங்கன்னு சொல்லி, நீங்கள் யாரை சூஸ் பண்ண விரும்புறீங்கன்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினும் கையை தூக்கியிருக்கா, எப்படியும் என்ன தான் சொல்ல போகிறேங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருந்தா. இன்னொரு லேடியை சொல்லிட்டான், ஒவ்வொரு டைம் கை தூக்கினாலுமே பக்கத்தில் இருக்கிறவங்க தான் சொல்கிறனே தவிர நம்ம ஹீரோனை மட்டும் கூப்பிட மாட்டான். ஹீரோனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, ஆட போட அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். டைம் ஆயிடுச்சு, ஸோ கடைசி கேள்வி யார் கேட்க போகிறான்னு கேட்க, நம்ம ஹீரோன்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, தலையை சுரிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. தோ அந்த லாஸ்ட் ரோல் உட்காந்துட்டு இருக்க ஷார்ட் ஹேர் வச்சிருக்க பொண்ணுன்னு ஹீரோ சொல்ல, சரின்னு எழுந்து இவ்வளோ இவளோட கேள்வியை கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லக்கூடிய பதிலோ சுற்றி வளைச்சி நம்ம ஹீரோயினுக்கு மோட்டிவேட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. ஒரு பிஸ்னஸ்னால் ஏகப்பட்ட தடை வரும், ஒவ்வொன்றிலிருந்து ஒவ்வொரு லெசனை கற்றுப்போம், அதை வச்சு பர்ஃபெக்டாக அகைன் அண்ட் அகைன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஒரு நாள் அந்த சக்ஸஸ் கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோனும் எனக்கு புரிஞ்சுது மிஸ்டர் கான், தேங்க்யூன்னு சொல்லிட்டு உட்காரும்போது, இவங்க தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஷிங் சென் டெக்னாலஜியோட பாஸ், 3D பிரிண்டர் ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ். மிஸ் ஜிஷி, கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி சக்ஸஸ்ங்கிறது சீக்கிரமாகவே கிடைக்கும்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்ல, எல்லாரும் ஹீரோனை தான் பார்க்குறாங்க. கண்டிப்பாக மிஸ்டர் கான், உங்களை நாங்கள் தலைக்குனியை விட மாட்டோம், அடுத்து கிளினிக்கல் டெஸ்ட்டுக்கு ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, ஸோ சீக்கிரமாகவே நம்மளோட ப்ராடக்டை லான்ச் பண்ணிவிடுவோம்னு சொல்லி சொல்கிறா. தென் அப்படியே சாப்பிட்றதுக்காக வரும்போது யுவான் கிட்ட செண்டி பின்னாடி சுற்றக்கூடியவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இன்டைரக்டாக ஹீரோவுக்கும் இவளுக்கும் காம்படிட்டிவாக போயிட்டுருக்கு, ஸோ என்கிட்ட சில சஜஷன் இருக்குது, வந்தேன்னா பேசலாங்கிற மாதிரி கூப்பிட அவள் எதுவும் சொல்லலை, சிரிச்சுட்டு கிளம்பிட்டான். இதை ஹீரோவோட அசிஸ்டன்ட் நோட் பண்ணுறான். இப்போ ஆஃபீஸில் சிசோ சாங் கிட்ட, லில்லிக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குடா, ஸோ நம்மளும் அவளை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது விட்டுறாங்கிற மாதிரி சொல்ல, நானும் பார்த்துட்டே இருக்கேன், லில்லிக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி தெரியலையே, உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு கூட சொல்லியிருக்கலாம்லன்னு பேசிகிட்டு இருக்கேன். என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் லில்லி வந்துட்டா, ஒன்றும் இல்லை ஹானோட ஸ்பீச்சை பற்றி சொல்கிறது, அவர் ஹேண்ட்ஸமாக இருக்காருலன்னு சொல்லிட்டு எப்படி சமாளிக்கிறதுனே தெரில, எழுந்து போனுவேன், மிஸ்டர் ஹான் எங்கேயே விட்டேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு ஓடிட்டுருக்கான். இந்த பக்கம் ஹோட்டலில் நம்ம ஹீரோயின் நல்ல ஒரு மோட்டிவேட் கொடுத்தான் இல்லையா இன்னைக்கு, ஸோ அதுக்கு எப்படி தேங்க் பண்ணுறதுன்னு தெரியலனு உட்காந்துட்டு இருக்கும்போது அவனே கால் பண்ணுறான். எக்ஸ்போக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா, நல்லா போகுதான்னு கேட்க, எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, நாளைக்கு சிசோவும் லீலியும் வந்துடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறான். சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கேன். ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தேங்க்யூ உங்கள் கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன்னு சொல்ல சிரிச்சுட்டு உட்காந்துட்டுருக்கா. அப்போது நம்ம ஹீரோவுக்கு பிஸ்னஸ் கால் வந்துடுச்சு. சரி, எனக்கு வேலை இருக்குன்னு காலை கட் பண்ணிட, இவ என்ன எப்போ பார்த்தாலும் ஆனே பேசிக்கிட்டு இருக்கா, ஒழுங்காக பேசுகிறானா பாருன்ட்டு இருக்கா. இப்போது நெக்ஸ்ட் டே எக்ஸிபிஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஏஐ தான். நம்ம ஹீரோயினோட கம்பெனியுமே எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினோட ப்ராஜெக்ட் என்னென்னா, ஹியூமன் ஸ்பைனல் கார்டில் வைக்கக்கூடிய இன்டர்வெர்டிபிள் கேஜ், இதை தான் இத்தனை நாளும் அந்த 3D பிரிண்டரெல்லாம் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. யாருமே பெருசாக உள்ளே வந்து இன்ட்ரெஸ்டோடு பார்க்கலையா, நம்மளோட பூத் ரொம்ப சின்னதாக இருக்குது, பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சிசோ சொல்ல, சாங் பார்த்துட்டு ஆமாம் நம்மளை கார்னரில் தள்ளிட்டாங்க, ஒருத்தனும் உள்ளே வரமாட்டேங்கிறான்னு பேசிகிட்டு இருக்கான். இப்படியெல்லாம் நெகட்டிவாக பேசக்கூடாது, அவங்கள நம்ம தான் உள்ளே கூப்பிட்டு வரணும்னு சொல்லி ப்ரௌச்சரை கொடுத்துட்ருக்கா. இதை ஹீரோயினுக்கு முன்னாள் டைரக்டராக இருந்தவர் பார்த்துட்டு, ஜிஷி நீ ஒரு பாஸில் இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி பேசுகிறான். இதை கேட்டதும் அந்த சென்னுங்கிற பையனும், டைரக்டர் பார்த்து பேசுங்க, ஜிஷி பின்னாடி மிஸ் ஹான் இருக்காரு, நீங்களும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறான். அப்போ இன்னோவேஷன் சென்டர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறத பார்த்ததும் இவங்களெல்லாம் கண்டுக்கவே இல்லை, நேரம் அவர்கிட்ட போய் இவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு,
இவங்களோட ப்ராடக்டை எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரௌச்சரை காட்டி வாங்க பார்க்கலான்னு கூப்பிடுவோம். நல்லா இருக்கே வா போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இவங்க ரெண்டு பேருக்கு தான் பல்ப்பு. இப்போ வந்து பார்த்துட்டு ப்ராடக்ட் ரொம்ப நல்லாவே இருக்கு, கீப் இட் அப்னு சொல்லிட்டு மற்ற கம்பெனிஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அப்போ இன்னோவேஷன் சென்டரோடையும் சேர்ந்து பிசினஸ் பண்ண போறோம், வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சீசன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே நிறைய பேர் வந்து பாக்குறாங்க, தெரியாதவங்க எல்லாம் வந்து பேசுறாங்க. இவ்வளவு அங்க இருக்கக்கூடியது அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்க கரெக்டா ஹீரோ வரான். ஹன்ஹாயோட பூத்தை பார்த்ததும் ஆணு பார்த்துட்டு இருக்கா, அவ்வளவு பெருசா இருக்கு. சொல்ல போனா இதுவும் ஹீரோவோட கம்பெனில ஒண்ணுதான். இது நம்ம ஹீரோனுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, அவங்களுமே நமக்கு பயங்கர காம்படிட்டிவா இருக்காங்க, கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இன்னைக்கு எளிமையா இருக்கவங்க நாளைக்கு ஃப்ரெண்ட் ஆகலாம். ஸோ இப்போதைக்கு கரண்ட்ல என்ன இருக்கோ அதை கரெக்டா மேனேஜ் பண்ணுன்னு சொல்ல, மிஸ்டர் ஹான் ஹன்ஹாய் போலவே சிங்சனும் வளரும் நினைக்கிறீங்களான்னு கேட்க, நான் சும்மா சேரிட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ண நினைச்சேன்னு கேட்கிறான். அப்போ ஓகேன்னு சொல்லி வசிரிக்க ஹீரோவுக்கு கால் வந்துடுச்சு, கிளம்பிட்டான். அப்போ அசிஸ்டன் கிட்ட இன்னைக்கு நைட் மிஸ்டர் ஹான் ஃப்ரீயான்னு சொல்லி கேட்கிறா. அவர் எனக்கு ரொம்ப பிஸியே, 7 மணிலிருந்தே மீட்டிங் இருக்குன்னு சொல்லி சொல்ல, அப்போ 8:30 போல இந்த இடத்துல வெயிட் பண்றேன், அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டா. இந்த பக்கம் பூத்ல லிலி ஒரு கிளைண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணவும் அவரு போகும்போது டின்னர்ல மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போறாரு. இதை கேட்டு சிசோவும் நானும் வரேன், வைஸ் மேனேஜரா நானும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கலன்னு சொல்லி கேட்கவும் சரின்னு சொல்லிட்டான். இது ஹீரோயின் வந்ததும் சொல்ல, சரி அப்போ லிலிய பார்த்து கூப்பிட்டு வா, அதிகமா குளிச்சுட்டு போறாங்க, யாரு யாரை பாத்துக்க போறான்னு போனதானே தெரியும்னு சொல்லி லிலி சொல்லிட்டு இருக்கா. தென் கட் பண்ண நைட் போல நம்ம ஹீரோயினும் ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் மீட்டிங்கை முடிச்சுட்டு நாளைக்கோட ஷெடியூல் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், அப்பதான் ஜிஷி உங்களை மீட் பண்ணுன்னு சொன்னாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் இதெல்லாம் முன்னாடி சொல்லணும்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புறான். இப்ப 9:00 ஆயிடுச்சு, ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிட்டு வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோவும் ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆக மொத்தம் வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்க, கால் பண்ணா சுத்தமா கால் போக மாட்டேங்குது. நம்ம ஹீரோனோட மொபைல் பார்த்ததுக்கு சுவிட்ச் ஆஃபும் ஆகிடுச்சு. பவர் பேங்க் கிடைக்குமான்னு கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க இங்க ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா இல்ல கிளம்பிட்டியான்னு டெக்ஸ்ட் பண்றான். அவளுக்கு எப்படி போகும், கால் பண்ணாலும் போக மாட்டேங்குது, டைமும் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட்டர் கிட்ட இதே நேம்ல வேற பிரான்ச் இருக்கான்னு கேட்கிறான். ஏன் யாராச்சும் தேடி வந்தீங்களா, வழியில ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டோர் இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு எப்படி போகணும்னு வழி கேட்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்க அங்க ஒருத்தர் ஓடி வந்து, அட நீ இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, நான் அந்த கடையில போயிட்டே தெரியுமா, இத்தனை நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டேன், இப்பதான் தெரிஞ்சது இங்க ஒரு கடை இருக்குன்னு அதான் ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஒருவேளை அந்த கடைக்கு ஹீரோ போயிருப்பானு சொல்லிட்டு இவன் கிளம்புறா. இந்த பக்கம் ஹீரோ கார்ல எல்லாம் ஏறல, வேகமா ஓட பாஸ் கார் இருக்கு பாஸ்னு அசிஸ்டன்ட் கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஓடி வர, அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஓடி வரேன்னு ரெண்டு பேரும் ஓடி வராங்க. கரெக்டா கார்னர்ல ஹீரோ பார்த்தா ஹீரோயின, அவ பாட்டுக்கு ஓட ஜிஷின்னு சொல்லி கூப்பிடுறான். அவனை பார்த்தது ஒரு ஸ்மைலு, எப்படியோ கண்டுபிடிச்சினாங்கிற மாதிரி ஃபீலு. சரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேணாம், எனக்கு பசிக்குது, வா போய் சாப்பிடலான்னு கூப்பிடுறான். சரி அப்போ அங்க போவோமா இங்க போவோம்னு ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்ல, தோ இந்த வழியில போலான்னு மூணாவதா ஒன்னு சூஸ் பண்றாங்க. இந்த பக்கம் சிசோ கிளைண்ட் மீட்டிங்ல ட்ரிங்க் பண்ணி சேர்ல வாமிட் எடுத்துட்டு இருக்கான். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நல்லபடியா கிளைண்ட் கூட ட்ரிங்க் பண்ணுவேன்ட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டைமா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உனக்கு செட் ஆகாது, இனிமேல் குடிக்காதன்னு சொல்ல, இல்ல லிலி அவங்க உங்களை ட்ரிங்க் பண்ண ஃபோர்ஸ் பண்ணும்போது என்னால் தடுக்க முடியல, அதனால தான் நான் குடித்தேன், எப்போவுமே நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்ல, இன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ, ஆனால் சிசோ நம்ம ஜஸ்ட் கொலீக்ஸ் தான், எனக்காக இதெல்லாம் பண்ண வேணாங்கிறா. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ஒரு சான்ஸ் கூட கிடைக்காதாங்கிற மாதிரி கேட்க, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, எங்களோட ரிலேஷன்ஷிப்பும் ஸ்டேபிளாக போயிட்டுருக்கு, ஸோ வீணா டைம் வேஸ்ட் பண்ணாத, இது உனக்கும் பெயினை தான் கொடுக்குங்கிறா. ஐ ஹோப் நம்ம ஜஸ்ட் கொலீக்ஸாகவே இருப்போன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டா. கரெக்டாக கேபும் வந்துருச்சு. இவனை போக சொல்லிட்டு டிரைவர் கொஞ்சம் என் ஃப்ரெண்டு ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி, நான் வரல எனக்கு ஒரு வேலை இருக்குன்ட்டா. என்ன பண்ணுறது, சரி பார்த்துவான்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட, அதுக்கப்புறமா இவன் ஜோய்க்கு கால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு நான் போலாமான்னு கேட்குறா. எனக்கு புரிஞ்சிருச்சு, க்ராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து நான் உனக்காக குக் பண்ணித்தரேன்னு சொல்ல, சரி நான் வைக்கிறேன் நாளைக்கு பாப்போன்னு வச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் லின்னு சியாக்கு டெக்ஸ்ட் பண்ணி என்னோட கடை ஓப்பன் பண்ண போகிறேன், ஸோ நீயும் வந்து கலந்துக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டே அப்படியே என்னோட கடையும் ப்ரமோஷன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கூப்பிட்டேன், கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்லிட்டா. ஆனால் நம்ம பயபுள்ளைக்கு தான் ஃபீலிங்ஸ் வந்துருச்சாச்சே, ஸோ ஃபோட்டோ வச்சு பார்த்துட்ருக்கேன். வெயிட்டர் பார்த்துட்டு, பாஸ் பாஸ் அப்படி எதை பார்த்து இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, ஓ பியூட்டியவான்னு கேட்க, உன் கண்ணில் அப்படி அழகாக தெரியுதா இது, போய் வேலையை போறேன்னு அனுப்பி விட்டுட்டு அவளோட ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டே, இந்த அழகை நான் முன்னாடியே நோட்டீஸ் பண்ணாமல் போயிட்டுனேன்ட்டு இருக்கான். இந்த பக்கம் யூசி இச்சானை வந்து மீட் பண்ணுறான். இச்சான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கானா, அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்கள என்னோட அங்கிளுக்கு நல்லா தெரியும், க்ளோஸ் தான், ஸோ உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி அதுக்கான சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, ரூம் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கே, நம்ம ரெண்டு பேரும் கப்பலாக இல்லைன்னா என்ன, நல்ல ஃப்ரெண்ட்ஸில் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறதா, இதில் என்ன இருக்குது, நீங்கள் படிங்க நான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவளே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா.
இப்போ நம்ம ஹீரோயினும் ஊர்லேருந்து ரிட்டர்ன் வந்தாச்சு. கரெக்டாக சியா லின்னோட பார் ஓப்பனிங் இன்னைக்கு தான், ஸோ அதுக்கு கிளம்புறா. ஹீரோனை பார்த்ததும் நீயும் வாடி, உனக்கும் இன்விடேஷன் அனுப்பியிருக்கான், தனியாக போக ஒரு மாதிரி இருக்குன்னு கூப்பிட, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கே, முதல்ல நீ போ அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டா. இந்த பக்கம் பாரில் தான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோவும் கிஃப்டோட வரான். இது எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்வைட் பண்ணியிருக்கேன், ரொம்ப நாய்ஸியாக இருந்ததுன்னா அங்கே விஐபி ரூம் இருக்குங்கிறான். பின்னாடியே நம்ம சியாவும் பொக்கேவோட வந்துட்டா. இதை ஜிஷிதா கொடுத்து விட்டா அவளால் வர முடியாது, இப்போதான் பிஸ்னஸ் ட்ரிப் முடிச்சுட்டு வந்திருக்கா, கொஞ்சம் பிஸியாக இருக்கா, இது என்னோட கிஃப்ட்டுன்னு காமிக்க ரொம்ப நல்லா இருக்கே, இதோ வந்துடுன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு அந்த பக்கமாக போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினும் இதோ கிளம்பிட்டுன்னு சொல்லிட்டு ரெடியாகி வந்துட்டு இருக்கா. எங்கள் ஹீரோவும் சரி நான் எப்படியும் குடிக்க போகிறது கிடையாது, உன்னை சேர பண்ணலான்னு தான் வந்தேன், பார்த்து பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்ப. கரெக்டாக சியா லின் கிட்ட இதோ ஜிஷி கிளம்பிட்டலாமான்னு சொல்ல, இதை கேட்டதும் நம்ம ஹீரோ போனவன் அப்படியே யூட்டனை போட்டு திரும்பி வந்துட்டான். என்ன போனேன்னு சொன்ன திரும்பி வந்துட்டேங்க, இது பேர் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். கரெக்டாக நம்ம ஹீரோயின் வரும்போது சியாலாம் பாட்டு பாடிட்டு இருக்கா, இல்லை நல்லா ரசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்ததும் விஐபி ரூம் இருக்காங்க போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். உள்ளதான் நம்ம ஹீரோ இருக்கான். மிஸ்டர் ஹான், நீங்கள் தான் குடிக்க மாட்டீங்களேன்னு கேட்க, நான் இந்த பார்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸோ பார்த்துட்டு போகலான்னு வந்தங்கிறான். அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரியும் நடிச்சிட்டு இருக்க, இவளுக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. கரெக்டாக ஸ்ட்ராபெரி ஜூஸும் கொண்டு வந்து கொடுக்க, என்ன ஒரு கோஇன்சிடென்ட், எனக்கு இது ரொம்ப பிடிக்குமேன்னு குடிக்கும்போது நான் தான் உனக்காக ஆர்டர் பண்ணேன், காலேஜ் படிக்கும்போதே நீ ஸ்ட்ராபெரிஸ் விரும்பி சாப்பிடுவே, ஸோ எனக்கு அது ஞாபகம் வந்துச்சுங்கிறான். ஆமாம், ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதுக்காக குடிப்பேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, ப்ரெஷரும் நல்லது தானேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன தான் பேசினாலும் பிக்கப் ஆகி நல்லா கான்வர்சேஷன் போகவே மாட்டேங்குது, பார்க்குறவரே பார்த்துவேன். மிஸ்டர் ஹான், ஒரு கேம் விளாடுவோமான்னு சொல்லிட்டு கேமோட ரூல்ஸ் சொல்லிட்டு தோத்தா இந்த ஸ்பெஷல் ட்ரிங்கை குடிக்கணும்னு சொல்லி ஒரு நிமிஷம்ட்டு வகை வகையாக எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் அந்த ஒரே கிளாஸ்குள்ளே கலக்குறா. ஆக மொத்தம் அது ஒரு கன்றாவியான ஜூஸ். அந்த ஜூஸ் மேலே கார்டை அடிக்கிட்டு மாற்றி மாற்றி ஊதுவாங்க, கடைசி கார்டு யார் ஊதுறாங்களோ அவங்க தான் அந்த ஜூஸை குடிக்கணும். ஸோ இப்போ மாற்றி மாற்றி ஊதுறாங்க, கார்ட்ஸ்லாம் கீழே விழுகுது, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, கடைசியில் ரெண்டே கார்டு தான் பேலன்ஸ் இருக்குது. நம்ம ஹீரோயினும் பார்த்து கரெக்டாக ஒரே கார்டை மட்டும் ஊதி கீழே போட்டான். அப்படின்னு நம்ம ஹீரோ தான் தோத்துட்டான். ஓகே நான் தோற்று போயிட்டேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி கட கடன் அதை ஃபுல்லத்தையும் குடிச்சிட்டான். ஹீரோயினை இம்ப்ரெஸ் ஆகிட்டா, ஸ்பெஷல் ட்ரிங்க்கு செம்ம டேஸ்ட்னு சொல்ல, இவளுக்கோ சிரிப்பாக இருக்கு பாவம் பையன். இந்த பக்கம் லீலையும் ஜோயோவும் டின்னரில் இருக்காங்க. ஜோயோ, உங்களை நான் உண்மையாகவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதுவும் நல்லதுக்கு தானேன்னு சொல்கிறான். இல்லை, முன்னாடியெல்லாம் எதை பற்றியுமே கவலையப்பட மாட்டேன், ஃப்ரீயாக இருந்தேன், எப்போ உங்களை மீட் பண்ணணும் அதிலிருந்து நான் மொத்தமாக மாறிட்டேன், கெயின்க்கும் லாஸ்க்கும் ஃபீல் பண்ணுறேன், முன்ன மாதிரி எதையுமே ஈஸியாக எடுத்துக்க முடியலங்கிறா. லிலி, நான் சீரியஸாக சொல்கிறேன், இனிமேல் ஒன்றாவே இருப்போம், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க சம்மதமானு கேட்குறான். கையை பிடிச்சிட்டா இவளுக்கும் முழு சம்மதம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினும் லில்லியும் கிளினிக்கல் டெஸ்ட்டுக்கு அப்ரூவ் வாங்கணும் போல, அதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. இவர் தான் பண்ண போகிறவருன்னு சொல்லிட்டு எக்ஸ்போவில் மீட் பண்ணா இல்லையா ஒருத்தர், அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்ருக்காரு, அவருக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, நீங்கள் பேசிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பவும் நம்ம இச்சான் வந்து நிற்கிறான். இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இவன் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கான், இப்போ போனார் இல்லையா அவரோட அசிஸ்டண்ட்டாக இருக்கான், ஸோ இவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு அவர் போயிட, சரி உனக்கு எப்படி போயிட்டுருக்குன்னு இச்சான் கேட்குறான். ரொம்ப நல்லாவே கரெக்டான ட்ராக்ல போயிட்டுருக்கோம், நீ இங்கே என்ன பண்ணுறன்னு கேட்குறா. வேங்கர டாக்டர் என்னோடய டியூட்டராக இருந்தார், ஸோ அவர் ரெக்கமெண்ட் பண்ண போக நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறான். வந்து சேர்ந்ததுமே ஃபர்ஸ்ட் உங்களோட சேர்ந்து வேலை செய்வேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி சொல்கிறான். ரெண்டு பேருமே நார்மலாக தான் பேசிக்கிறாங்க. இப்போ நைட்டு நம்ம ஹீரோ கிட்ட நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் நம்ம ப்ராடக்டோட கிளினிக்கல் ட்ரையல் நடக்க போகுது, ஸோ நீங்களும் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்க, என்ன ஒரு டைமிங், அதை முன்னாடி நாள் நைட்டு 8 மணிக்கு கேட்குறியான்னு கேட்க, சாரி கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். சரி விடு, அதான் செகண்ட் பேமெண்ட் ஆல்ரெடி வந்துருச்சுலன்னு சொல்லி சொல்லவும் இவனை அப்படின்னு சொல்லிட்டு, சாரி நெக்ஸ்ட் டைம் முன்னாடியே உங்களோட டைமை ரிசர்வ் பண்ணி வச்சிடுறேங்கிறா. இவனோ மேபி பார்க்கலாம் டைம் இருந்தால் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட, ஒன்று வரேன்னு சொல்லணும் இல்லை வரலன்னு சொல்லணும், என்னது இவன் பேசிகிட்டு இருக்கான்னு இவளுக்கு டென்ஷன் ஆகுது. அடுத்த நாள் லேட்டாகி போயிடுச்சு, லீலி இவளும் வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கேன், ஆல்ரெடி ஹீரோ வந்து இச்சனோட பேசிகிட்டு இருக்கானம்மா. சரின்னு வேக வேகமாக ஓடி வர இச்சன் நம்ம ஹீரோனை பார்த்ததும் வாஜிஷி வந்து உட்காருன்னு சொல்லி சேர போடுறான். ஹீரோ சோஃபாவில் இருக்கான், தள்ளி உட்காந்துட்டு இங்கே வந்து உட்காரு வாஜிஷின்னு கூப்பிடுறான். இவளும் ஹீரோ கிட்ட உட்காந்தாச்சு. ஸோ என்னெல்லாம் பண்ண போகிறாங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் வேலையை கண்டினியூ பண்ணுறேன், எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாக முடியும்னு சொல்லிக்கிட்டு போகிறான். அதுக்கப்புறம் ஹீரோவனை பார்த்துட்டு உன்னோட டாக்டர் டீம் செலெக்ஷன் கூட பயங்கரமாக இருக்கேன்னு சொல்லி கேட்க, எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறமா தான் தெரியும் இச்சான் இங்கே இருக்கான்னு, பட் இச்சானுமே ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு பையன் தான் சொல்ல, அவனுக்கு ரேட்டிங் அதிகமாக கொடுக்குறியங்கிற மாதிரி கேட்டுட்டு
கான்ஃபிடென்ஸ் இருக்கான்னு கேட்குறான். நிறைய இருக்கு, இருந்தாலும் நான் ஏதோ எக்ஸாம் எழுதுற மாதிரி ஃபீல், கொஞ்சம் பயமா இருக்குங்கிறா. சரி, பிரிண்ட் எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும் முடியுங்கிற மாதிரி கேட்க, ஹாஃப் அன் ஹவர் ஆகும் அம்மா. ஃபியூச்சரில் இன்னுமே அட்வான்ஸ் பண்ணிடணும், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிச்சிடணும், வா போய் வெயிட் பண்ணுவோன்ட்டு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கண்டுபிடிச்சது ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணி அதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக வைக்கக்கூடிய ஒன்று தான். பேஷண்ட்டோட பேரண்ட்ஸும் பயத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோனும் நர்வஸாக இருக்கேன், கவலைப்படாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ சர்ஜரி பண்ண டாக்டர்ஸும் வெளியே வந்து, ஆப்ரேஷன் சக்ஸஸ், உங்களோட இன்டர்வெர்டிபிள் ஃபியூஷன் டிவைஸ் பக்காவாக பேஷண்ட்டுக்குமே செட் ஆயிருக்குன்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம் ஹீரோனுக்கு. பேஷண்ட்டோட பேரண்ட்ஸுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் கம்பெனி ஒரு நல்ல நிலைமைக்கு போகும்னு சொல்லிட்டு ஹீரோவும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லி கையை கொடுக்குறான். இப்போது நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு இல்லையா, ஃப்யூச்சரில் கிளினிக்கல் ட்ரையலுக்குமே கோஆப்ரேட் பண்ண எங்களோட டீன் சமதுன்னு சொல்லிட்டாருன்னு குட் நியூஸை இச்சேன்னு சொல்ல, ஹீரோவோ இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு, பேஷண்ட்டை பார்த்துட்டே இருக்கணும், ஏதாச்சும் ஒன்று சிக்கலானாலும் மொத்தமாக ஃப்ளாப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுவும் கரெக்டு தானே ஈச்சான்னு சொல்லிட்டு இருக்கான். சிசோ வந்து, இப்போ இது சக்ஸஸ் ஆயிருக்கு இல்லையா, வாங்க எல்லாருமே இதை செலிப்ரேட் பண்ண வேலையை போலாம் சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட, கண்டிப்பாக இதை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஈச்சான் வர ஒத்துக்கிட்டான். ஹீரோக்கு பதில் இல்லை, ஏன்னா தலைக்கு மேலே 1008 வேலை இருக்காமா, ஸோ ஷெடியூல் படி ஏகப்பட்ட வேலை இருக்கு, வர முடியாதுன்னு அசிஸ்டன் சொல்ல, அப்படியா மிஸ்டர் ஹான் சாரி, நெக்ஸ்ட் டைம் எல்லாரும் ஒன்றா சாப்பிட்லான்னு சொல்ல, பேஷண்ட்டை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நிறைய பேஷண்ட்டும் வருவாங்க, டாக்டர் ஈச்சானுக்குமே வேலை இருக்குமே, சாப்பிட்றதுக்கு எங்கே டைம் இருக்குங்க. ஆமாம்மா எனக்கும் வேலை இருக்குது, ஸோ சாரி உங்களோட செலிப்ரேஷனில் கலந்துக்க முடியாதுன்னு சொல்ல, அப்போ சரி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எல்லோரும் ஒன்றா சாப்பிடுவோன்னு ஹீரோயின் சொன்னால், சரி நம்ம சாப்பிட போவோம்னு ஹீரோ கூப்பிடுறான். இப்போ தானே வேலை இருக்குன்னு இத்தனை பிட்ட போட்டான், திடீர்னு என்ன போகிறான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்பிட்டா. இப்போது சிசோவோ லில்லின்னு வரல, ஃபோன் பேச போயிருக்கா இல்லையா, அவளையும் கூப்பிட்டு வந்துடுற, நீ முன்னாடி போனேன் நம்ம ஹீரோயினை ஹீரோவோட அனுப்பி வச்சுட்டு நின்றுட்டு இருந்தா. லில்லி வந்து, நான் வரல நீயே போய்க்கோ, என்னோடய பாய் ஃப்ரெண்ட் வரான்னு சொல்லிட்டு ஜோயோட காரில் ஏறி கிளம்பிட்டா. அவங்க கிஸ் பண்ணுறத வேற இவன் கண்ணில் பார்த்துட்டான் பாவம். இப்போ இந்த பக்கம் யுவானை காட்டுறாங்க எக்ஸிபிஷனில், செண்டி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கவர் யுவானை வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான் இல்லையா, இப்போ அவனை தான் மீட் பண்ண வந்திருக்கா. சிங்ஷன் அவங்களோட ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ட்ரையலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ஹானு வந்ததுலேருந்து ரொம்ப நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படியே போனால் மிஸ் யுவான் உங்களை சீக்கிரமாகவே ஹான் ரீப்ளேஸ் பண்ணிவிடுவான், உங்களுக்கு பயமா இல்லையான்னு சொல்ல, மிஸ்டர் சிங் டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு வாங்குங்கிறா. உங்களோட சேர்ந்து ஓரியன்டல் மெடிக்கல் சிஇஓ பொசிஷன்லேருந்து ஹானை தூக்கணும்னு சொல்ல, நான் எதுவும் இப்போது கேட்காத மாதிரியே ப்ரிட்டன் பண்ணிக்கிறேன்னு சொல்லவும், என்ன பிரதர் சிஸ்டருக்குள்ளே திடீர் பாசம், நான் இப்போ ஸ்ட்ரைட்டாகவே பாயிண்ட்டுக்கு வரேன், நீங்கள் ஹான் தானாகவே தோற்று போயிடுவான்னு நினச்சிட்ருக்கீங்க, பட் ஹான் உங்களோட பிரதர், என்னை விட உங்களுக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும், அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்கீங்களா என்ன, எனிவே நீங்கள் என்னோட ஜாயின் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்ல, அவள் இப்போவே சம்மதம் சொல்லிட்டா. இப்போ இந்த பக்கம் நம்ம சிசோ லின்னோட கடையில் தான் வந்து சோகத்தில் குடிச்சிட்ருக்கான். சொல்லுங்க பாஸ் லவ் ஃபெயிலியரா, ஒரே ஏஜ் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவளோட பேர் ரொம்ப அழகாக இருக்கும் லீலின்னு சொல்லிக்கிட்டு கதையை ஆரம்பிக்கிறான். இப்படியே இந்த பார்ட் முடியுது, சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.